நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான பன்னீர் பாப்கார்ன். ரொம்ப கிறிஸ்பியாக, ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக நாம் பண்ணிடலாம். இங்கே சத்தத்தை பார்த்தாவே தெரியும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கு நம்ம 250 கிராம் பன்னீர் எடுத்துக்கலாம். நான் வந்து மசாலா மிக்ஸ் பண்ணியிருக்கிற பன்னீர் வாங்கியிருக்கேன், அதனால் அது கொஞ்சம் உடையுது. இருந்தாலும் நம்ம அதை வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம மேரினேட் பண்ணணும்னு, மசாலா ரொம்ப ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் மிளகாய் தூள், கரம் மசாலா வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம். இதுக்கப்புறம் வந்து லெமன் ஜூஸ், ஒரு அரை லெமன் ஜூஸ் வந்து நான் பிழிஞ்சு விடுறேன். இதெல்லாமே வந்து அந்த லெமன் ஜூஸ் எல்லாமே அந்த பன்னீருக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஏற்கனவே இந்த பன்னீரில் உப்பு இருக்கும், அதனால் நம்ம ரொம்ப போட வேண்டியதில்லை. நம்ம இதை போட்டுட்டு கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். முதல்ல அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ளைனாக பன்னீர் எடுத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணலாம், ஆனால் இதுக்கு தேவையில்லை. இப்போ நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் வைக்க போகிறேன். பேட்டருக்கு வந்து மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் நான் போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு நல்ல திக்கான பேட்டர் மாதிரி நாம் பண்ணணும். திக்கான மாவு மாதிரி நம்ம பண்ணணும். இது வந்து நீங்கள் தண்ணி மாதிரி ஆகிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு மைதா 1 டேபிள்ஸ்பூன் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். இதில் தான் நம்ம வந்து பன்னீரை வந்து நனைச்சி எடுக்க போகிறோம், அதாவது டிப் பண்ண போகிறோம். அதனால் ரொம்ப தின்னான பேட்டராக இருந்தால் ஃப்ரை ஆகும்போது சொத சொதனாயிடும். அதனால் நம்ம கொஞ்சம் திக்கான இது மாதிரி பேட்டர் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இது ரெடி பண்ணதுக்கப்புறமா நான் வந்து பிரெட் க்ரம்ஸும் அதுக்கப்புறம் வந்து பன்னீரும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பன்னீர் எடுத்து அந்த பேட்டரில் வந்து நனைச்சிட்டு நம்ம அந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு நம்ம வந்து நல்லா அதை கவர் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா பிரெட் க்ரம்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துருங்க. இதே மாதிரியே ஒவ்வொரு பன்னீரையும் எடுத்து நம்ம அந்த பேட்டரில் வந்து டிப் பண்ணிவிட்டு அந்த பிரெட் க்ரம்ஸில் வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். இதெல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவும் ஃப்ரை பண்ணலாம், ஆனால் நம்ம ஃப்ரீசரில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சோம்னா நல்லா ஹார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணால் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா எடுத்துகிட்டு நம்ம நல்லா சூடான ஆயிலில் போட்டுட்டு நல்லா கிறிஸ்ப் அண்ட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். முதல்ல நல்லா சூடான ஆயிலில் போடணும், எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து கருகிடாது, அதே மாதிரி கிறிஸ்பினஸ் வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இந்த கிறிஸ்பினஸ் வரணும்னா நம்மளோட பிரெட் க்ரம்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். நல்ல பிரெட் க்ரம்ஸ் வாங்கிட்டோன்னா, நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற பிரெட் க்ரம்ஸ் வந்து நம்ம வாங்கிட்டோன்னா நல்ல கிறிஸ்பியான பன்னீர் பாப்கார்ன் வந்துடும். உங்களுக்கு வந்து பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து பிரெட்டை வந்து மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பேனில் போட்டுட்டு நல்லா வந்து வறுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரஸ்க்கை கூட தூள் பண்ணி பண்ணலாம். அப்படியும் இல்லை உங்கள்கிட்ட இல்லைன்னா கார்ன்ஃப்ளேக்ஸ் இருந்தால் நீங்கள் அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணலான்னா நல்லா அரைச்சிட்டு டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் 5 மினிட்ஸில் இது நல்லா வந்து கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். நம்ம வந்து இது வந்து டொமேட்டோ சாஸோடு எடுத்துக்கலாம், சில்லி சாஸ் இல்லைனா வந்து க்ரீன் சில்லி சாஸ், க்ரீன் சட்னி, அதாவது கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, லெமன் ஜூஸ் இதெல்லாம் போட்டு பண்ணுற ஒரு சட்னி, அந்த க்ரீன் சட்னியோடையும் நம்ம இதை எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.